Happy day friends மேக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆல் த பெஸ்ட் இன்றைக்கி நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் ஓகேயா ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து பேசிக் கான்செப்ட் அண்ட் பேசிக்கான ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் அதில் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஓகேயா இன்றைக்கி இந்த பார்ட் டூ வீடியோவில் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் புக் பேஸ் பண்ணியுள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா வேறு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேயா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட் வர வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேயா இதில் வந்து ஃபஸ்ட் பேசிக்காக உள்ள கான்செப்ட் வந்து நான் பார்ட் ஒன் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ ஷார்ட்டாக வந்து இதில் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ லைன்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேயா இப்போது ஏஜ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ப்ர பாஸ்ட்டு ப்ரசண்ட்டு ஃப்யூச்சர் அப்படின்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஓகேயா இப்போது நிகழ்காலம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸுன்னு எடுத்தோன்னா இப்போது இறந்த காலத்தில் வந்துன்னா இப்போது ஒரு கொஸ்டின்ஸுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரஸண்ட்டில் வந்து எப்படின்னா எது நிகழ்காலத்தில் வந்து எக்ஸுன்னு இருந்தால் கொஸ்டினில் வந்து எதிர்காலம் இப்போது முன்னாடி ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த எக்ஸ் மைனஸ் இதுவே அது வந்து எட்டு காலம் இன்னி வரக்கூடிய எட்டு காலம் அப்படின்னு மீன் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸு ப்ளஸ் எயிட் ஓகேயா இந்த ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும் இது இறந்த காலத்தில் வந்துன்னா மைனஸ் பண்ணணும் எதிர்காலத்தில் வந்துன்னா என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அடுத்து இன்னொரு ஃபார்மேட் என்ன அப்படின்னா இப்போது எல்லா கொஸ்டினுமே இப்போ கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நம்ம அதில் வந்து ப்ரஸன்ட் ஏஜ் அப்படின்னா நிகழ்காலத்தில் வந்து அவங்களுடைய வயசு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓகேயா அப்படி கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து எக்ஸன் எடுத்து ஒவ்வொரு ப்ராப்ளமும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேயா அண்ட் ஈஸியாக ஆன்சரும் வரும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகவும் செய்யும் ஓகேயா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேயா த பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் ரவி அண்ட் கவி ஆர் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வாட் ஆர் த வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் கவி அண்ட் ரவி ஏடிஎஸ் ஏகோ ரவி மற்றும் கவியின் தற்போதைய வயது இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஆறு எட்டு வருடங்களுக்கு முன்பு கவி மற்றும் ரவியின் வயது விகிதம் காண்க அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் ப்ரெசெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏஜ் நிகழ்காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் ஓகே அப்போ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரவி மற்றும் கவியின் தற்போதைய வயதுன்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க தானா இப்போ நான் தமிழில் வந்து இந்த சைடில் வந்து சிம்பிளாக எழுதியிருக்கேன் ஓகே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ரவிக்கு வந்து ஆறு எடுப்போம் கவிக்கு வந்து கேன்னு எடுப்போம் ஓகேயா இப்போது தற்போதைய வயது அப்படின்னா ஏஜ் தானா ப்ரெசென்ட் வந்து ப்ரெசன்ட் ஏஜ் வந்து அவங்களுக்கு என்னது ரவிக்கு வந்து இருபத்தி நாலும் கவிக்கு எத்தனை முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எட்டு வருடங்களுக்கு முன்பு கவி மற்றும் ரவியின் வயதின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கவிக்கும் ரவிக்கும் வயசு என்ன அப்படின் வயசுக்கு விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் தானா அப்போ எயிட் இயர்ஸ் எகோ எகோன்னா முன்னாடி ஓகேயா அப்போ எயிட் இயர்ஸ் எகோ அப்படின்னா என்ன பண்ணணும் முன்னாடிக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் பண்ண சொன்னேன் தானே அப்போ என்ன பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எயிட்டை மைனஸ் பண்ணணும் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டை வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேயா இப்போ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எயிட்டை மைனஸ் பண்ணால் என்ன வரும் பதினாறு அடுத்து இருபது முப்பத்தாறுலேருந்து எட்டை மைனஸ் பண்ணால் என்ன வரும் இருபத்தி எட்டு ஓகே நம்ம இப்போ ரேஷியோ தானே கண்டுபிடிக்கணும் அப்போ ரேஷியோ போட்டோம்னா இப்போது இது வந்து ஏது காமனாக டேபிள் போகுமா ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் அடுத்து செவன் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ரெண்டுக்கும் காமனாக போகிற டேபிளில் வந்து நம்ம என்ன பண்ணோம் கேன்சல் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நமக்கு நாலு இஸ்ட்ரு ஏழு நாலு இஸ்ட்ரு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாது அந்த ஆப்ஷனில் வந்து டிக் பண்ணக்கூடாது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ரவியும் கவியும் அப்படின்னு சொல்லி ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துட்டு கொஸ்டின் லாஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க நேரே திருப்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கவி மற்றும் ரவி அப்படின்னு சொல்லிட்டு நேரே கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க திருப்பி கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ரவிக்கும் கவிக்கும் தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்போது கொஸ்டினில் பாருங்கள் கவி மற்றும் ரவி அப்படின்னு திருப்பி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆன்சரை என்ன பண்ணணும் அப்படியே நேரே திருப்பி போட்டு எழுதணும் ஓகேயா திருப்பி போட்டு எழுதணுன்னா என்ன வரும் ஏழு இஸ்டு நாலு அப்படின்னு சொல்லி வரும் தானா ஏழு இஸ்டு நாலு அப்படின்னு சொல்லி வந்தோம்னா ஆப்ஷனில் எங்கே இருக்கு ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மூன்று வருடங்களுக்கு முன்னர் தந்தையின் வயது மகனின் வயதை போல் ஏழு மடங்காக இருந்தது தற்பொழுது தந்தையின் வயது மகனின் வயதை போல் ஐந்து மடங்கு எனில் தந்தையின் வயது என்ன த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் த்ரீ இயர்ஸ் was செவன் டைம்ஸ் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் அட் present, த ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஃபைவ் டைம்ஸ் தட் ஆஃப் ஹிஸ் சன் வாட் இஸ் த ப்ரசன்ட் ஏஜ் ஆஃப் the father? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் மூன்று வருடங்களுக்கு முன்னர் தந்தையின் வயது வந்து மகனின் வயதை போல் ஏழு மடங்காக இருந்தது அப்போது இப்போ வந்து தந்தையின் வயது தந்தையின் வயது மகனின் வயதை போல் ஐந்து மடங்காக இருக்கிறது அப்போது தந்தைக்கு வயது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேயா இப்போது இந்த கொஸ்டினில் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் பிரசன்ட் ஏஜில் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு உள்ளதை பார்க்கணும் இங்கே வந்து பிரசன்ட் ஏஜ் வந்து ஏது லைனில் கொடுத்துருக்காங்க செகண்ட் லைனில் வந்து கொடுத்துருக்காங்க தானா த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ப்ரசன்ட் அட் ப்ரெசன்ட் த ஃபாதர் ஏஜ் இஸ் ஃபைவ் டைம்ஸ் தேட் ஆஃப் இஸ் சன் ஓகேயா அப்போது தற்பொழுது தந்தையின் வயது மகனின் வயதை போல் ஐந்து மடங்காக உள்ளது ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே அந்த ப்ரசென்ட் ஏஜை தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும் ஓகேயா இப்போது இங்கே வந்து ப்ரஸண்ட்டை வந்து நம்ம என்னென்னு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபாதரை வந்து எக்ஸுன்னு எடுக்கலாம் தந்தையை வந்து எக்ஸ்ன்னு எடுக்கலாம் மகனை வந்து சண்ணை வந்து என்னென்னு எடுக்கலாம் ஒய்ன்னு எடுக்கலாம் ஓகேயா இப்போது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ப்ரெசண்ட் த ஃபாதர் ஏஜ் இஸ் ஃபைவ் டைம்ஸ் ஃபாதர் ஏஜ் வந்து என்ன டைம் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் சன்னுக்கு ஏஜுன்னு இருக்குது தானா அப்போ நம்ம இது ஃபாதர்க்கு என்ன எடுக்கலாம் எக்ஸு ஈக்குவல் டு ஃபைவ் இன்டூ சன்னுக்கு என்னது ஒய் ஓகேயா ஃபைவ் இன்ட்டு ஒய்யை நம்ம வந்து சேர்த்து ஃபைவ் ஒய்ன்னு எழுதியிருக்கலாம் ஓகேயா இப்போ இந்த லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ரஸன்ட் ஏஜ்ன்றிருக்க அந்த லைன் எழுதிட்டு அடுத்து அதுக்கு மேலே இருக்கிற லைன் பாருங்கள் த ஏஜ் ஆஃப் ஃபாதர் த்ரீ இயர்ஸ் எகோ அதை வந்து ஒரு கொஸ்டினாக எடுங்க ஓகேயா இப்போ த்ரீ இயர்ஸ் எகோ அப்படின்னா என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி உள்ளது அப்போ என்ன பண்ணணும் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ இயர்ஸ் எகோன்னா மகனுக்கு என்ன வரும் ஒய் மைனஸ் த்ரீன்னு வரும் ஓகேயா எப்படி இருக்குமா செவன் சன் அப்போ அப்பா வயது மாதிரி மகனுக்கு வயது என்னது ஏழு மடங்காக இருக்கு அப்போ செவன் மைனஸ் இருக்கு அடுத்து என்ன ஏஜ் வாஸ் செவன் the த ஏஜ் ஆஃப் ஃபாதர் த்ரீ இயர்ஸ் எகோ வாஸ் செவன் டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் son சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு செவன் இன்ட்டு ஒய் மைனஸ் வரும் இதானா அப்போ இந்த செவனை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வரும் செவன் ஒய் மைனஸ் செவன் இன்ட்டு த்ரீ என்னது டுவெண்ட்டி ஒன் X-3 த்ரீ இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது தானா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு செவன் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் வந்து இப்போது வேல்யூ நம்ம எங்கே ஃபைவ் ஒய்ன்னு எழுதியிருக்கோமா அப்போ இந்த இடத்துல போடுங்க அப்போ என்ன வரும் ஃபைவ் ஒய் இந்த மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு என்ன வரும் செவன் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி ஒன்னுன்னு வரும் ஓகே இப்போது இந்த செவன் ஒய் இங்கே இருக்க ஃபைவ் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க அப்போ செவன் ஒய் மைனஸ் என்ன வரும் டூ ஈக்குவல் டு இந்த டுவெண்ட்டி ஒனை இங்கே கொண்டு வாங்க அப்போ என்ன வரும் ட்வெண்ட்டி ஒனில் த்ரீ போனால் என்ன வரும் எயிட்டீன் அப்போது ஒய் ஈக்குவல் டு எயிட்டீன் பை டூ ஒன் டூ நயன் அப்போ ஒய்க்கு என்ன கிடச்சி நயன் அப்போ சன்னுக்கு ஏஜுக்கு வந்து நமக்கு கிடச்சி சன்னுக்கு ஏஜ் என்னன்னு கிடச்சி நயனுன்னு கிடச்சி ஓகேயா இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் ஃபாதருக்கு ஏஜ் வந்து தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபாதருக்கு ஏஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த எக்வேஷனில் போடுங்க என்ன பண்ணணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஒயின்னு இருக்குதாண்ணா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஒய் என்னது நயன் அப்போ ஃபைவ் நயன் சார் என்னது ஃபோர்ட்டி ஃபைவ் அப்போ எக்ஸுக்கு நமக்கு என்ன கிடச்சி போர்ட்டி ஃபைவ்னு கிடைச்சு ஓகேயா அப்போ எக்ஸ் என்ன கிடைச்சு போர்ட்டி ஃபை அப்ப எக்ஸ்னு நம்ம யாரை எடுத்தோம் ஃபாதர் எடுத்தோம் தான அப்ப ஃபாதர் ஏஜ் என்னது ஃபோர்ட்டி ஃபைவ் ஓகே பிரெண்ட்ஸ் தேர்ட் கொஸ்டின் பாருங்க குமரனின் தற்போதைய வயதின் இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் நான்கு ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க த ப்ராடக்ட் ஆஃப் குமரன் ஏஜ் டூ இயர்ஸ் எகோ அண்ட் ஹிஸ் ஏஜ் ஃபோர் இயர்ஸ் ஃப்ரம் நவ் இஸ் ஒன் மோர் தேன் டுவைஸ் இஸ் ஏஜ் வாட் இஸ் இஸ் ஹிஸ் ஏஜ் இப்போ வந்து இந்த கொஸ்டின் என்னது குமரனுக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க இப்போது குமரன் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட்னா என்னது பெருக்கல் தானா பெருக்கிறது ஓகேயா ப்ராடக்ட் ஆஃப் குமரன் ஏஜ் டூ இயர்ஸ் எகோ அதை வந்து ஒன்றா வச்சுக்கோங்க அது எப்படி இருக்கும் அண்ட் ஹிஸ் ஏஜ் ஃபோர் இயர்ஸ் ஃப்ரம் நவ் அதை வந்து ஒன்றா வச்சுக்கோங்க அண்ட் ஹிஸ் ஏஜ் ஃபோர் இயர்ஸ் ஃப்ரம் நவ் இஸ் ஒன் மோர் தேன் டுவைஸிஸ் ப்ரஸன்டேஜ் அதை ஒன்றா வச்சுக்கோங்க அதுக்கு ப்ரெசன்டேஜ் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஓகேயா இப்போ ப்ரசென்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ப்ரசன்டேஜ் குமரனோட ப்ரசன்டேஜ் அப்படின்னா தற்போதைய வயது தற்போதைய வயது வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கலாம் எக்ஸுன்னு எடுக்கலாம் ஓகேயா தற்போதைய வயது நம்ம என்னென்ன எடுத்தோம் எக்ஸ்னு எடுக்கிறோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு உள்ளதை கிளியராக பாருங்கள் ப்ராடக்ட் ஆஃப் குமரன் ஏஜ் டூ இயர்ஸ் எகோ டூ இயர்ஸ் எகோ அப்படின்னா என்னது க நடந்து முடிஞ்சது அப்போ இறந்த காலத்தில் வந்துருக்கு தானா பாஸ்ட்டில் வந்துருக்கு பாஸ்ட்டில் வந்துன்னா நம்ம என்ன பண்ணணும் டூ இயர்ஸ் எகோ முன் இதுக்கு முன்னாடி நடந்தது அப்போ அது என்ன எடுக்கலாம் எக்ஸ் மைனஸ் டூ ஓகேயா என்ன கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் எகோ அதை வந்து எக்ஸ் மைனஸ் டூன்னு எடுத்தோம் ஓகேயா அடுத்து அண்ட் ஹிஸ் ஏஜ் ஃபோர் இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்போ ப்ரசண்ட்டில் என்ன இருக்குது எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்போ இன்னையிலேருந்து ஃபோர் இயர்ஸ் ஃப்ரம் நவ் ஐஸ் ஏஜ் ஃபோர் இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னா என்னது இன்னி வரக்கூடியது அப்போது ஃபோர் இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னா இன்னி வரக்கூடியது ஃபியூச்சரில் வரக்கூடியது அதை நம்ம என்ன எழுதலாம் எக்ஸு இன்னி வரக்கூடியது என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் தானே அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு ஃபோர் ஈஸ் ஒன் மோர் தேன் டுவைஸ் இஸ் ப்ரஸன்டேஜ் இப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது இது இது இந்த ரெண்டுக்கும் என்ன இரு கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ப்ராடக்ட்னா என்னது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வாரக்கூடியது எப்படி இருக்காங்க அப்போது எக்ஸ் மைனஸ் டூவும் இந்த எக்ஸ் மைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரும் ப்ராடக்ட்னா என்னது ரெண்டையும் பெருக்கக்கூடியது ஓகேயா ப்ராடக்ட் ஆஃப் குமரன் ஏஜ் தான் இந்த இவ்வளவும் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணாது ஓகே அது எப்படி இருக்காங்க இஸ் ஒன் மோர் தேன் டுவைஸ் இஸ் ப்ரசன்டேஜ் ஒன் ஒன் மோர் தன் ட்வைஸ் ஹிஸ் ப்ரசன்டேஜ் ட்வைஸ்ன்னு என்னது டூ ப்ரசன்டேஜ் ப்ரசன்டேஜ் நம்ம எங்கே எடுத்துரு எங்கே என்னென்ன எடுத்துருக்கோம் எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் அப்போ என்ன வரும் டூ எக்ஸுன்னு வரும் ஓகேயா அப்போ இதை எப்படி எழுதலாம் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் இந்த ட்வைஸ் ஹிஸ் ப்ரசன்டேஜ் என்னென்ன எடுத்தோம் டூ எக்ஸ் புரிஞ்சா இப்போது இதை வந்து சால்வ் பண்ணணும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் எக்ஸும் எக்ஸு என்னது எக்ஸு ஸ்கொயர் எக்ஸும் ஃபோர் என்னது ப்ளஸ் ஃபோர் எக்ஸு மைனஸ் டூ எக்ஸு என்னது மைனஸ் டூ எக்ஸு மைனஸ் டூ ஃபோர் என்னது மைனஸ் ஃபோர் டூ சார் என்னது எயிட் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ்ன்னு இருக்குது ஓகேயா இப்போது இதை வந்து டூ ஃபோர் எக்ஸும் டூ எக்ஸும் போகும் மைனஸ் பண்ணலாம் இல்லை என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் பெரிய நம்பர் டூ எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ தானா இப்போ இந்த டூ எக்ஸ் எங்கே கொண்டு வந்தால் என்ன வரும் மைனஸில் வருமா அப்போ மைனஸில் வந்தோன்னா இது என்ன ஆகும் சீரோ ஆகுமா அப்போ பே இங்கே இருக்க இங்கே இருக்க 8 இங்கே கொண்டு வாங்க அப்போ என்ன வரும் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் இங்கே கொண்டு வந்தால் என்ன வரும் ன்னு வரும் அப்போ எக்ஸ் எடுத்தோன்னா என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீன்னு வரும் ஓகேயா இப்போது நமக்கு வந்து ஏஜ் எப்போவுமே மைனஸில் வராது எது சைனில் வராது மைனஸ் சைனில் வராது அப்போ நம்ம என்ன தான் எடுக்கணும் எக்ஸ் ஈக்குவல் ன்னு த்ரீன்னு தான் எடுக்கணும் அப்போது எக்ஸின் எக்ஸுன்னு உள்ள வேல்யூ நம்ம என்ன எடுத்துகிறோம் ப்ரசென்டேஜை தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்தோம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ப்ரெசன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ப்ரெசென்டேஜ் என்ன தான் குமரவனோட ப்ரெசன்டேஜ் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு கிடச்சி அப்போது ப்ரசன்டேஜ் என்னது ஆன்சர் த்ரீ தான் ஆன்சர் ஓகேயா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஓகேயா இந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி வர கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக படிங்க ப்ராடக்ட் அப்படின்னா கொடுத்துருக்க டேமை வந்து எழுதிவிட்டு அதை வந்து பெருக்கணும் ஓகேயா பெருக்கி அதை வந்து சால்வ் பண்ணி எடுக்கணும் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் ராம் மற்றும் தேவியின் தற்போதைய வயது விகிதம் நாலு இஸ் டு ஐந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் அஞ்சு இஸ் டூ ஆறு எனில் ராமின் தற்போதைய வயது என்ன தி ப்ரசென்ட் ஏஜ் ஆஃப் ராம் அண்ட் தேவி இஸ் இன் த ரேஷியோ ஃபோர் இஸ் டு ஃபைவ் ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் தேர் ஏஜஸ் ஆர் இந்த ரேஷியோ ஃபைவ் இஸ் டு சிக்ஸ் தென் ஃபைண்ட் த ராம்ஸ் ப்ரசன்டேஜ் இங்கே வந்து எத்தனை பேரை கொடுத்துருக்கங்க ராமும் தேவியோன்னு ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க தானா என்னெல்லாம் ராமும் தேவியும் இப்போது ஏஜ் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட் அதை தான் பார்க்கணும் அப்போ ஏஜ் தான் அந்த என்னென்னு கொடுத்துருக்கங்க ரேஷியோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க என்னது ஃபோர் இஸ் டு ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அப்போ ப்ரெசன்ட்னா தற்போதைய ஓகே இப்போ உள்ள ஏஜ் தற்போதைய ஏஜ் வந்து என்னது கொடுத்துருக்காங்க ஃபோரும் ஃபைனும் கொடுத்துருக்காங்க இப்போ ப்ரெசன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை வந்து என்ன எடுக்கணும் எக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கணும் ஓகே அப்போ ஃபோர் எக்ஸும் ஃபைவ் எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் இப்போது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் டுவெல்வ் இயர்ஸ் தேர் ஏஜஸ் அப்போது ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் அப்படின்னா என்னது பன்னிரெண்டு வருஷம் தாண்டி அப்போ இன்னி வரக்கூடறது எதிர்காலம் எதிர்காலத்தில் ஓகே ஆஃப்டர் ஓகேயா அது எப்படி இருக்கும் டுவெல் இயர்ஸ் அப்போ என்னது ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டுவெல்னு எடுக்கணும் ஓகேயா அது மாதிரி இங்கே என்ன எடுக்கணும் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெல்னு எடுக்கணும் ஓகேயா அப்போது அவங்க ரேஷியோ எப்படி இருக்குமா ஃபைவ் இஸ் டு சிக்ஸ் இந்த ரேஷியோ எப்படி இருக்குமா ஃபைவ் இஸ் டு சிக்ஸ்னு உள்ள ரேஷியோவில் இருக்குமா ஓகே ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லை எப்படி சால்வ் பண்ணலாம் இது வந்து டி ரேஷியோ ஃபார்மில் கொடுத்துருக்கிறதுனால எப்படி எழுதலாம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் பை இந்த ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு இது என்னது ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு வரும் ஓகே இப்போ இது என்ன பண்ணணுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வரும் சிக்ஸ் இன்டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் வரும் ஓகேயா இப்போது இதை சிக்ஸை வந்து உள்ளவளி மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வரும் சிக்ஸ் ஃபோர் சார் என்னது சிக்ஸ் இன்ட்டு டுவெல் என்னது 12 இன்ட்டு சிக்ஸு டுவெல் சிக்ஸ் செவன்ட்டி டூ அப்போ என்ன வந்துச்சு செவன்ட்டி டூ ஈக்குவல் டு ஃபைவ் எஸ் என்னது டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டுவெல் என்னது சிக்ஸ்டி இப்போது இந்த எக்ஸை எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க இங்கே என்ன 25x ஃபைவ் எக்ஸ் இருக்குது இந்த ட்வெல் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே வந்துன்னா என்ன வரும் X வரும் டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்வெண்ட்டி ஃபோர் போனால் ஒன்று தானே இருக்கும் அது தான் எக்ஸு ஓகே அடுத்து சிக்ஸ்டியை வந்து இங்கே கொண்டு வாங்க அப்போ என்ன வரும் செவன்டி டூவில் சிக்ஸ்ட்டி போனால் என்னது எக்ஸுக்கு வந்து என்னது பேலன்ஸ் டோல் தான் வரும் ஓகேயா இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க ராம்ஸுக்கு ஏஜ் ராமோட ஏஜ் என்னான்னு கண்டுபிடிக்கணும் இப்போ ராமுக்கு ப்ரெசென்டேஜை நம்ம இங்கே என்னென்னு எடுத்துருக்கோம் ஃபோர் எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் அப்போ ஃபோர் எக்ஸுன்னு ஆகும்போது இந்த எக்ஸை வந்து இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணணும் தானே அப்போது ராமுக்கு ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு

Eight years ago, த சம் ஆஃப் their ages, ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைண்ட் present age. மூன்று நபர்களின் தற்போதைய வயது விகிதம் நாலு 7 ஏழு டூ ஒன்பது எட்டு வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் ஐம்பத்தி ஆறு எனில் அவர்களின் தற்போதைய வயது வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஓகேயா இப்போது என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் தற்போதைய வயதுக்கு விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க தானே மூணு பர்சன் மூணு நபருக்கு தற்போதைய விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க நாலு இஸ்டு ஏழு இஸ்ட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா இப்போ எட்டு வருடங்களுக்கு முன்பு அவர்களுடைய வயதுகளின் கூடுதல் இப்போ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க மூணு பேருக்கு வயசை நம்ம கூட்டணும்னா அது வந்து என்னான்னு வருமா ஐம்பத்தி ஆறுன்னு வருமா ஓகேயா இப்போ நம்ம வந்து சப்போஸ் இப்போது வந்து எக்ஸும் ஒய்யும் இசட் அப்படின்னு மூணு பேர்சனை வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லைனா எக்ஸாம்பிளுக்கு ஃபாதரும் சிஸ்டரும் ஒரு சன்னும் ஓகேயா மூணு வயசு இருக்க வயசை வந்து கூட்டணும் அப்படின்னா ஐம்பத்தி ஆறுன்னு வச்சுக்கோங்க ஓகேயா இப்போது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எட்டு வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது கூடுதல் வந்து ஐம்பத்தி ஆறுன்னு வச்சுக்கோங்க அப்போ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இப்போ ப்ரசென்டில் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்குங்க அவங்களுக்கு ப்ரசன்ட் ஏஜில் வந்து அவங்களுடைய வயசை நம்ம கூட்டணும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் தானே அப்போ ப்ரெசண்ட்டில் வந்து வயசை கூட்டணும் அப்படின்னா அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த வயசை வந்து கேல்குலேட் பண்ணணும் அந்த எட்டு வருஷத்துக்கு அந்த எயிட் இயர்ஸ் அந்த கேப்பை தான் நம்ம என்ன பண்ணணும் கேல்குலேட் பண்ணணும் அப்போ அந்த எட்டு வருஷம் இன்று எத்தனை பர்சன் மூணு பேர் அதாவது ரெண்டே மூணு பேர் இன்டு பண்ணால் எத்தனை வரும் முப்பத்தி நாலு வரும் அப்போது இந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐம்பத்தி ஆறையும் அந்த எட்டு வருஷம் கேப்பை இந்த இவ்வளோத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் எண்பது அப்போ இந்த மூணு பேருக்கு வயசுக்கு வயசை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும் எண்பது தான் கிடைக்கும் ஓகேயா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ப்ரெசன்ட் ஏஜ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கே அவங்களோட வயசை கூட்டினா நமக்கு எத்தனை கிடைக்கும் எண்பது இப்போ நான் எப்போவுமே சொன்னேன் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னா நம்ம என்ன நோட் பண்ணணும் எக்ஸுன்னு எடுக்கணும் அப்போ இந்த மூணு பேருக்கு வயசை கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும் எண்பது கிடைக்குமா அப்போ அந்த மூணு பேருக்கு வயசு எழுதுங்க ஃபோர்

ஃபோர் தானே சாரி எயிட்டி பை டுவெண்ட்டி தானே ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சார் 80, எயிட்டி அப்போ எக்ஸுக்கு வந்து என்ன கிடச்சி நமக்கு நாலுன்னு கிடச்சி ஓகேயா இப்போது இந்த எக்ஸுக்கு நாலுன்னு உள்ளதை ஒவ்வொரு ரேஷியோவில் வந்து போடுங்க அப்போ என்ன வரும் எக்ஸுக்கு வந்து ஃபோர்னு உள்ளதை ஒவ்வொரு ரேஷியோவில் போடுங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர்னது சிக்ஸ்டீன் இஸ் டூ ஃபோர் இன்டூ செவன் என்னது ட்வெண்ட்டி எயிட் இஸ் ஃபோர் இன்ட்டு நைன் என்னது தேர்ட்டி சிக்ஸ் ஓகே அப்போ அவங்களுடைய இப்போ உள்ள வயசுக்கு ரேஷியோ விகிதம் வந்து என்னது கிடச்சி பதினாறு டு இருபத்தெட்டு இஸ்டு முப்பத்தி ஆறு ஓகேயா இந்த ஆப்ஷன் டி தான் ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஓகேயா ராமன்ஸ் ஏஜ் இஸ் த்ரீ டைம்ஸ் த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டூ சன்ஸ் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஹிஸ் ஏஜ் வில் பி ட்வைஸ் த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டூ சன் ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் ராமன் ராமன் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் மூன்று மடங்காகும் ஐந்து ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகனு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் இரண்டு மடங்காகும் எனில் இரு மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயதை காண்க ஓகேயா இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ராமனுக்கு ஏஜ் வந்து எப்படி இருக்கான் த்ரீ டைம்ஸு சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த டூ சன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தனை கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் தாண்டி அந்த ஏஜ் எப்படி இருக்குமா ட்வைஸ் த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த டூ சனுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தனை ராமனுக்கு தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஓகேயா இப்போது இந்த கொஸ்டினில் வந்து ப்ரஸன்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் எதிர்காலம் இறந்த காலம் அப்படின்ட்டு ஒன்றுமே கொடுக்கல ஆனால் சிம்பிளாக ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க எனது ராமன் ஏஜ் வந்து எப்படி த்ரீ டைம்ஸ் த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் இஸ் டூ சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேயா ஒரு இப்போ இறந்த காலத்துலேயும் கொடுக்காம எதிர்காலத்துலையும் கொடுக்காமல் இருந்ததுன்னா நம்ம கொடுத்துருக்க ஃபார்மை வந்து என்னென்ன எடுக்கணும் அதை வந்து ப்ரஸண்ட் ஏஜென்ட் தான் மீன் பண்ணி எடுக்கணும் ஓகேயா அப்போ ப்ரஸன்ட்டு ஏஜென்ட் மீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும் ராமனுக்கு ஏஜ் வந்து எப்படி ராமனுக்கு ஏஜ் சன்னுக்கு ஏஜும் அப்போது ராமனுக்கு ஏஜாக வந்து நம்ம எக்ஸும் சன்னுக்கு ஏஜாக நம்ம என்னென்னு எடுக்கலாம் ஒய்ன்னு எடுக்கலாம் ஓகேயா இப்போது ராமனுக்கு ஏஜ் வந்து எப்படி இருக்கான் ராமன்ஸுக்கு ஏஜ் வந்து எப்படி இருக்குது த்ரீ டைம்ஸ் த சன்னுக்கு ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தானா அப்போ நம்ம அதை எப்படி எடுக்கலாம் ராமனுக்கு ஏஜ் என்னது எக்ஸு எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு சண்ணுக்கு ஏஜை வந்து ஒய்ன்னு எடுக்கும் ஓகேயா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் தாண்டி அவங்க அவங்கள ஏஜ் எப்படி இருக்கான் டுவைஸ் த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டூ சன் அப்படின்னா என்னது அஞ்சு வருஷம் தாண்டி அப்போது இனி வரக்கூடியது ஃப்யூச்சரில் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணணும் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் அஞ்சு வருஷம் தாண்டி ஈக்குவல் டு இந்த அஞ்சு வருஷம் தாண்டி என்ன இருக்கான் ஃபைவ் இயர்ஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் த அப்போ டுவைஸ்ன்னு என்னது டூ ஓகேயா டூ இன்டு த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டூ சன் அப்போ என்ன வரும் ஒய் பிளஸ் ஒரு சண்ணுக்கு அஞ்சும் இன்னொரு சண்ணுக்கு அஞ்சும் ஓகேயா இப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்கேத கிளியராக ரீட் பண்ணணும் சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டூ சன்ஸ் அப்போது ரெண்டு சண்ணுக்கு கூடும் தானா அப்போது ஒரு சண்ணுக்கு அஞ்சு இன்னொரு சண்ணுக்கு அஞ்சு அப்படி ஓகேயா அப்போது இது என்ன வரும் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டூ இன்டு ஒய் ப்ளஸ் டென்னுன்னு வருமா இப்போ டூவை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க என்ன வரும் டூ ஒய் ப்ளஸ் டூ இன்டு டென் என்னது டுவெண்ட்டி ஓகேயா அப்போது எக்ஸு இந்த டூ ஐய எங்கே கொண்டு வாங்க அப்போ மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு இந்த டுவெண்ட்டியில் இந்த ஃபைவ் எங்கே கொண்டு வந்தால் என்ன வரும் ஃபிஃப்டின் வரும் அப்போ இதுவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஓகேயா இது இவஷன் நம்பர் டூன்னு எடுங்க இதை வந்து இக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வைங்க இப்போது இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த எக்ஸுக்கு வேல்யூ வந்து இங்கே என்னென்னு இருக்குது த்ரீ ஒய்னு இருக்கா அதை வந்து இதில் போடுங்க அப்போ என்ன வரும் த்ரீ ஒய் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு வரும் ஃபிஃப்டீனுன்னு வரும் ஓகேயா அப்போது ஒய் எடுத்த உடனே என்ன வந்துச்சு ஃபிஃப்டீனுன்னு வந்துச்சு அப்போது ஒரு பையனுக்கு வயசு என்ன அப்படின்னு வந்துன்னா ரெண்டு பையனுக்கு சேன் இப்போ நம்ம சன்னாக தான் நம்ம என்ன எடுத்தோம் ஒயின்னு எடுத்தோம் அப்போது ஒய்க்கு வந்து ஃபிஃப்டீன் கிடச்சி இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்னது ராமனுக்கு வயசை வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபாதர்ஸ் ஏஜை தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபாதர்ஸ் ஏஜை வந்து இதில் போடுங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்டூ அந்த ஒய்க்கு வேல்யூ என்னது ஃபிஃப்டீன் ஓகேயா இப்போ ஃபைவ் த்ரீ சார் என்னது ஃபிஃப்டீன் த்ரீ ஃபோர் அப்போ என்னது த ஃபா ராமன்ஸ் என்ன கிடச்சி ஃபோர்ட்டி ஃபைவ்னு கிடச்சி ஓகேயா